அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தங்களிடம் காணப்படுகின்ற வெளிநாட்டு வீரர்களிலே எந்தெந்த வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு எந்தெந்த வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் வெளியேற்றிக் கொள்கின்ற வீரர்கள் மூலமாக எவ்வளவு தொகையினை எதிர்வரும் ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் கிரவுண்டிலே எந்தெந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியிலே மொத்தமாக 8 வெளிநாட்டு வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இதிலே 4 வெளிநாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களாகவும் 4 வெளிநாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சகலதுறை வீரர்களிலே கிரோன் போலாட், டிம் டேவிட், டெபால் பிரீப்ஸ், ஃபேவியன் அலென் ஆகிய 4 வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இதிலே கிரோன் போலாட் அவர்களுடைய ஒப்பந்த தொகை 6 கோடியாகவும் தொடர்ச்சியாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வருகின்ற வீரர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தலைவராக காணப்படுகிற ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த அணியினை வழிநடத்துகின்ற தலைவராக காணப்படுகின்ற வீரர் என்கின்ற முறைமையில் இந்த கிரோன் போலாட் அவர்கள் 100% தக்க வைத்துக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெபால் பிரீப்ஸ் அவர்களுடைய ஒப்பந்த தொகை 3 கோடியாக காணப்பட்டாலும் அவர்களுக்கும் ஒரு வெளிநாட்டு துருப்பா வீரருடைய தேவை அவசியமாக இருப்பதன் காரணமாக இந்த டெபால் பிரீப்ஸ் அவர்களும் தக்க வைத்துக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபேவியன் அலென் அவர்கள் காணப்படுகிறார். அவருடைய ஒப்பந்த தொகை 75 லட்சமாக காணப்படுகின்ற போதிலும் அவருடைய தேவையானது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அவசியமற்றதாக காணப்படுவதன் காரணமாக இந்த ஃபேவியன் அலென் அவர்கள் அணியிலிருந்து நீக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் 100% காணப்படுகிறது. அதே போன்று டிம் டேவிட் அவர்கள் காணப்படுகிறார். அவருடைய ஒப்பந்த தொகை 8 கோடியே 25 லட்சமாக காணப்படுகிறது. இந்த இடத்திலே டிம் டேவிட் அவர்களை அவர்கள் விலக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அவ்வாறு டிம் டேவிட் அவர்களை அணியிலிருந்து நீக்காமல் விட்டால் அவர்கள் ஜோப்ரா ஆச்சர் அவர்களை விளக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினரிடம் வெறும் 10 லட்சம் மட்டுமே காணப்படுகிறது. ஆகவே அவர்களிடம் காணப்படுகின்ற கிரோன் போலாட், டிம் டேவிட், ஜோப்ரா ஆச்சர் ஆகிய 3 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை அவர்கள் வெளியேற்ற வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் டிம் டேவிட் அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு ஜோப்ரா ஆச்சர் அவர்களுடைய உடல்நிலை இன்று வரை தீராத காரணத்தினால் அவரை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் காரணமாக 8 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அவர்கள் எதிர்வரும் ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏனைய பகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுகின்ற ட்ரைமெல் மில்ஸ் மற்றும் டேனியல் சாம் ஆகிய 2 வீரர்களையும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினை தக்க வைத்துக் கொண்டு ட்ரிலே மெடரித் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோப்ரா ஆச்சர், ரிலே மெடரித், ஃபேவியன் அலென் ஆகிய 3 வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அவர்கள் அந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் லெவனிலே கிரோன் போலாட், டிம் டேவிட் மற்றும் டேனியல் சாம் ஆகிய 3 வீரர்களோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு வெளிநாட்டு வீரர் என்கின்ற அடிப்படையில் ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கு அவருடைய அதாவது இந்த ஏலத்தில் பெற்றுக்கொள்கின்ற வீரர் என்கின்ற முறைமையில் அவருக்கு அந்த அணியிலே இடம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.